புதிய பிரதமராகிறார் மகிந்த ராஜபக்ஷ பின்கதவால் இடம்பெறும் ரகசிய திட்டம் அம்பலம் பேராபத்தில் நாடு பெரும் சூறாவளியை சந்திக்க தயாராகுமாறு எச்சரிக்கை அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு வெளியான புதிய அறிவிப்பு நாட்டை வந்தடையவுள்ள கப்பல் தீர்வுக்கு வரும் முக்கிய பிரச்சினை பிரிந்தது அண்ணன் தம்பி உறவு எதிரெதிரே மோத தயாராகும் மகிந்த கோட்டா பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கையர்கள் மீண்டும் திடீரென குறைந்தது முக்கிய உணவுப் பொருளொன்றின் விலை வெளியான முழு விபரம் இலங்கையில் நீக்கப்படுகின்றது இறக்குமதி தடை நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அறிவித்தல் ஜால் வீதியில் இரவு வேளை இடம்பெற்ற பகீர் சம்பவம் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பிரதமர் பதவியினை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுச்சன பெரமுனவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுச்சன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர் குழுவுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் மகிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்பார் என்றும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவேளை பசில் ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் அமைச்சரவையில் அவ்வாறான கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலை வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த தாளமுக்க நிலையானது இன்றைய தினம் கடல் பிராந்தியங்களில் மேலும் வலுவடையும் சாத்தியம் உள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாளமுக்கம் எதிர்வரும் 24ஆம் தேதி சூறாவளியாக வலுவடையும் சாத்தியம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை 2022 அக்டோபர் 20ஆம் தேதி வடக்கு அந்தமான் கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இது 22ஆம் தேதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி தினத்தன்று பதுளை மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுபரி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிணங்கு பதுளை மாவட்டத்தில் மக்கியங்கனை மற்றும் ரிதிமாலி பிரதேச செயலகங்கள் தவிர்ந்த சகல பகுதிகளிலும் அன்றைய தினம் மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிலக்கரி தாங்கிய கப்பலொன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக நிலக்கரி நிறுவனத்தின் பொது முகாமையாளர் நாமல் ஹேபகே தெரிவித்துள்ளார் குறித்த கப்பல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது நிலக்கரி கப்பல் எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்ததை தொடர்ந்து தரையிறக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் அத்துடன் நிலக்கரி கிடைக்கப்பெற்றதும் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தற்சமயம் தன்னுடைய சகோதரரான முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான அரசியல் செயற்பாடுகளுக்குள் பிரவேசித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் அரசியலில் இருந்து அண்மையில் விலகிய பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் கோட்டாபே ராஜபக்ஷவை சந்தித்துள்ளனர் அவர்களுடன் கோட்டாபே ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷவின் அரசியலுக்கு எதிராக செயற்படுவதை மிகவும் தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சமூக வலைதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே உதயங்க வீரதுங்க இதனை கூறியுள்ளார் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி படகில் 17 பேர் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட டியூரியன் தீவை சென்றடைந்துள்ளனர் இவர்கள் நேற்று முன்தினம் அங்கு சென்றடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன தீவின் வடக்கு கடற்பகுதியில் இவர்கள் பயணம் மேற்கொண்ட படகு தீவின் கடத்தொழிலாளர்களால் கண்டறியப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது 3 பெண்கள் மற்றும் 1 குழந்தை உட்பட 17 பேருடன் அந்த படகு நேற்று முன்தினம் மாலை 5:45 தீவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த படகுடன் இலங்கையிலிருந்து கடந்த 3 மாதங்களுக்குள் டியூரியனுக்கு படகுகள் சென்றுள்ளன
இதேவேளை கடந்த செப்டம்பர் 17 இரண்டு பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் உட்பட 46 பேர் ஒரு மீன்பிடி படகில் தீவுக்கு வந்துள்ளனர். இதேவேளை டியூரியன் தீவுக்கு 3 படகுகள் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்களில் 39 பேர் காத்திருப்புக்காக நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். மற்ற 7 பேர் விமானம் மூலம் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜூலை மாதம் 31 அன்று 6 ஆண்கள் தீவுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் பிரெஞ்சு பிரதேசத்தில் தங்குவதற்கும் புகலிட விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கும் உரிமை பெற்றுள்ளனர். 2018 மார்ச் மற்றும் ஏப்ரல் 2019 இடையில் இலங்கையிலிருந்து 6 படகுகள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் உட்பட 273 பேர் டியூரியனுக்கு சென்றுள்ளனர். இதில் சிலர் டியூரியனில் தங்கியுள்ளனர். ஏனையோர் தங்களுடைய நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தையில் பருப்பு மற்றும் சீனி என்பவற்றின் விலைகள் குறைவடைந்துள்ளன. இதற்கிடங்கு கடந்த வாரம் 400 ரூபாவாக நிலவிய 1 கிலோகிராம் பருப்பின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டு 375 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 235 ரூபாய் என்ற அடிப்படையில் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையிலே இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ள சில பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அழகு சாதன பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் ஏற்றுமதி நோக்கிலான ஆடை உற்பத்தி மூலப்பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டுள்ளது. இந்த தடை எதிர்வரும் 2 வாரங்களில் நீக்கப்படும். குறித்த துறைகளின் பணியாளர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இந்த தடை நீக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் காங்கேசந்துறை காவல் நிலையத்துக்கு அருகாமையில் வாகனம் ஒன்று தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. யாழ் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த வாகனம் திடீரென்று தீப்பற்றியது என போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்றைய தினம் இரவு குறித்த வாகனத்தில் சாரதி மட்டும் பயணித்த போதே இடம்பெற்றுள்ளது. குறித்த வாகனத்தில் ஏற்பட்ட மின்னொழுக்கின் காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்ற போதிலும் சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தை தொடர்ந்து காங்கேசந்துறை கடற்படை முகாமிலிருந்து தீயணைப்பு வாகனம் கொண்டுவரப்பட்டு தீயணைத்த போதிலும் வேன் முற்றாக சேதமடைந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். புதிய பிரதமராகிறார் மஹிந்த ராஜபக்ஷ. பின்கதவால் இடம்பெறும் ரகசிய திட்டம் அம்பலம். பேராபத்தில் நாடு பெரும் சூறாவளியை சந்திக்க தயாராகுமாறு எச்சரிக்கை. அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு, வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டை வந்தடைய உள்ள கப்பல், தீர்வுக்கு வரும் முக்கிய பிரச்சனை. பிரிந்தது அண்ணன் தம்பி உறவு, எதிரெதிரே மோத தயாராகும் மஹிந்த கோட்டா. பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கையர்கள். மீண்டும் திடீரென குறைந்தது முக்கிய உணவுப் பொருள் ஒன்றின் விலை, வெளியான முழு விவரம். இலங்கையில் நீக்கப்படுகின்றது இறக்குமதி தடை, நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அறிவித்தல். யாழ் வீதியில் இரவு வேளை இடம்பெற்ற பகீர் சம்பவம்.